இறைவனை தொழுது கொண்டும் பிரார்த்தனைகள் செய்து கொண்டும் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நம்முடைய நேரங்களை அர்ப்பணித்து கொண்டும் வருகிறோம் நம்முடைய எல்லா இபாதத்துகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அதெல்லாம் நிறைவான கூலிகளை வழங்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்றைக்குண்டான செய்திக்குள்ள போலாமா எல்லாரும் ரொம்ப அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை குறித்து எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கடந்த ஆண்டு செய்த ஒரு நிகழ்ச்சி இந்த ரமலானுடைய நெருக்கம் வரையிலும் மக்களுடைய ஒரு கேள்விகள் தொடர்புகள் அலமது இல்லா ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக மக்கள் தெளிவடைகிறார்கள் எல்லாமே அல்லாஹுடைய கிருபையினால் மட்டும்தான் அன்பிற்கினி அவர்களே நேற்றைய உரையில் பெருமானா சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் எதிரிகள் மூலமாக எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார்கள் அந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் எப்படியெல்லாம் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அதுபோக அபிசீனிய நாட்டிற்கு முதல் முறையாக குறிப்பிட்ட சில மக்கள் பயணப்பட்டு போய் அங்கே இருந்து கொண்டிருக்க வேலையில் குரானுடைய வசனங்களை கேட்டு சில மக்கத்து குறைஷிகள் தங்களை அறியாமலே அவர்கள் சஜிதா செய்ததை ஏதோ அவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரு வதந்தியினால் அங்கிருந்து மீண்டும் மக்காவை நோக்கி வர வந்தவர்களை இன்னும் கடுமையாக மக்கத்து குறைசிகள் வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள் மீண்டும் அல்லாஹுடைய நாட்டத்தினால் எண்பத்தி மூன்று ஆண்களும் பதினெட்டு அல்லது பத்தொம்பது பெண்களும் மீண்டும் அபிசீனியாவினுடைய நாட்டிற்கு போக அம்ருபின் ஆஸ் அலி அல்லாஹன் அவர்களை அனுப்பி அந்த மக்களை மீட்டு வர மக்கத்து குரட்சிகள் அனுப்பிய சம்பவங்களை எல்லாம் நேற்றைய உரையில் நாம் பார்த்தோம் மேலும் அந்த அபிசீனிய மன்னரிடத்திலே அம்ருபின் ஆஸ் அவர்கள் இந்த மக்கள் எல்லாம் எங்களுடைய உறவுகள் முகமது என்கிற ஒருவர் எங்களை பிரிக்கிறார் என்று சொல்லும்போது ஜாஃபரீபுன் அபித்வாலிப் ரலி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் யார் நாங்கள் எல்லாம் அசத்தியத்தில் இருந்தோம் தவறிலே இருந்தோம் அநியாயத்தில் இருந்தோம் எங்களை எல்லோரையும் ஒழுக்கப்படுத்தியவர் தான் இந்த அல்லாஹுடைய தூதர் அடுத்த நாள் ஈசா நபியை குறித்து அமர் பினாஸ் அவர்கள் சொல்லும் போது ஈசா நபி இவர்கள் தவறாக பேசுகிறார்கள் அப்போது அதே ஜாயஃபர் நபி தாலியில் அலி அவர்கள் அல்லாஹுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்து குரான் ஈசா நபியை குறித்து என்ன சொல்லி காட்டுகிறது அவர் அல்லாஹுடைய ரூஹாக அல்லாஹுடைய வார்த்தையாக மரியவையினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான் என்று சொல்லும்போது நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் இந்த குச்சியின் அளவு கூட இந்த மனிதர் பொய் சொல்லவில்லை என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அந்த சபையிலேயே ஜாஃபரீபின் அபித் அலிப் அலியுல்லான் மூலமாக மறைமுகமாக இஸ்லாமிய மார்க்கத்தையும் நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது போக தங்களுடைய இந்த சூழ்ச்சி ஒன்றும் வேலைக்கு நடக்கல மீண்டும் மதினம் மக்காவுக்கு போகும்போது நம்ம வந்து தலை குனிஞ்சி கேவலப்பட்டு போகணுமேன்னு சொல்லி வேதனையினோட அமருபின் ஆசும் கூட வந்த நபரும் போறாங்க அத உம்மு சலமான் அலிவஹா அறிவிக்கும் போது அந்த இரண்டு நபர்களும் பரிசுகளை திருப்பி கொடுத்துட்டார் நீங்களும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிசுகளை வாங்கி தலை முனைவோடு கேவலப்பட்ட அவர்கள் சென்றார்கள் என்பதை உம்மு சலமார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் இந்த அபிசீனியாவினுடைய இந்த பயணத்தில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்குங்க அது நம்பர் ஒன் என்ன தெரியுமா அவங்களுக்கு அந்த தவக்குள் அல்லது எல்லாமே நம்ம முழுமையா நம்பிக்கை வைக்கிறோம் ஏதோ எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போறோம் நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்குமா நமக்கு வந்து இருப்பினம் கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா எல்லாமே நம்ம மனுஷனுக்கு யோசிக்கிறான் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லி காட்டுற மனிதன் உனக்கு என்னையா உனக்கு தேவை என்ன கஷ்டம் உனக்கு எல்லாத்தையும் தரங்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் பெருமானாசான் சொல்லி காட்டினார்கள் லவ் எல்லாரும் ஏன்னா நம்மளா இன்னைக்கு அல்லாஹ் நம்புறோம் நம்புறோம் சொல்றோமே தவிர சின்ன பிரச்சனைகள் வரும்போதோ கஷ்டங்கள் வரும்போதோ சிக்கல்கள் வரும்போதோ அல்லது மன வேதனைகள் அடையும் போதோ அல்லாஹுவின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் வலுவடையதானா இல்ல ஆனா அல்லாஹர் ரசூல் சொல்லி காட்டுறாங்க உங்கள் ரப்பின் மீது நீங்கள் முழுக்க நம்பிக்கை வைத்து விட்டால் ஹக்க தவக்குளி உண்மையான நம்பிக்கை சும்மா பேருக்கு நான் அல்லா நம்புறேன் அல்லாதான் எனக்கு போதுமான அது கிடையாது உண்மையான நம்பிக்கை நீங்க வச்சிட்டீங்கன்னா எப்படி ஒரு பறவை கல்லா உணவளிப்பானோ தகுது அது காலையில வெறும் வயிற்றோடு செல்கிறது பார்க்கலாம் மாலையில் வயிறு நிரம்ப திரும்புகிறதே இந்த பறவைக்கு தெரியுமா நாம் எங்கே போகணும் எங்கே நம்முடைய உணவு இருக்கிறது ஆனால் அல்லாஹ் அந்த பறவைக்கு முழுக்க முழுக்க வயிறு நிரம்பிய உணவை அல்லாஹ் தருகிறான் அடியானே அது போன்ற நம்பிக்கை நீ வைத்தால் இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருடைய நம்பிக்கையின் அளவை வைத்துத்தான் இந்த உலகத்திலும் வெற்றி உண்டு மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அந்த மாதிரியான நம்பிக்கை நம்பிக்கையை அந்த அபிசீனியாவுக்கு சென்ற பின்னால் இஸ்லாமியர்கள் வச்சாங்க தைரியமாக நின்று பேசினாங்க அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவான வெற்றியும் தந்தான் அது போக குளில் அக்க அளவுக்கான முர்ரா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்காக மார்க்கத்தை வளர்ச்சி பேசுறது இவங்களுக்காக உண்மையை மறைச்சு பேசுறது இதெல்லாம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கவே கூடாது எப்படி ஜாஃபர் இபின் அபி தாலிபர் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹ்வுடைய கொள்கையை மார்க்கத்தில் ஒரு மன்னருடைய அரவணைப்பில் கீழே இருக்கிறோம் எப்படியாவது அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சமாதானமாக பேசினா போயிடும் சில பேர் இருக்கிறாங்க ஜால்ரா தட்டுறவங்க அவங்க இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்க நீங்க அதாவது கூட இருப்பாங்க ஆனால் அவங்க சொல்றதுக்கு எல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் நமக்கு காரியம் நடக்கணும் இங்கே போய் நம்ம வாய்க்கையும் தொடர்ந்து நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகுது எதுக்குங்க அப்படின்னு வாங்க அதல்ல பெருமானாசலாம் சொல்லி காட்டினாங்க நீங்கள் கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க ஏன்னா உண்மையுடையவர்களோடு தான் அல்லாஹ் இருந்து இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் உலுத்தூத்துடைய இன்னொரு ஹதீஸையும் இங்கு நான் உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் மன் இல் கமஸர் அலி அல்லாஹ் விசஹ்தின் நாஸ் மக்களுடைய வெறுப்பிற்காக அல்லாஹுவை பொருந்தி கொள்ள நீங்கள் நினைத்தால் அதாவது மக்கள் மக்களுடைய அன்பிற்காக பாசத்திற்காக அல்லாஹையே வெறுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறான் ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய எனக்கு திருப்தி வேணும் என்ன வெறுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒருத்தர் இருந்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் போதுமானா இருக்கிறான் அதாவது எனக்கு தாங்க வேணும் அதனால என்னுடைய அம்மா கோச்சுக்கிறான் என்னுடைய மனைவி கோச்சுக்கிறான் என் கோச்சுக்குது பரவாயில்ல எனக்கு அல்லா திருப்தி கடைச்சி போச்சு இல்ல அல்லாவுடைய திருப்திக்காக உலக மக்களுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதித்தாலும் பரவாயில்லை அந்த அடியானுக்கு அல்லாவே போதுமானாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த அபிசீனியாவின் பயணத்தின் மூலமாக நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டோம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நஜாஷி இஸ்லாமியமாக ஏத்துக்கிட்டாரு மறைமுகமாச்சிருந்தாரு ஆனா அவர் ஒரு கட்டத்துல அவர் இறந்து போகும்போது வஸல்லம் அவர்கள் அவர் இறந்து போன நேரத்துல

அபிசீனியாவுக்கு போனதுக்கு அப்புறமா மீட்டு கொண்டு வர முடியல இதை கேட்டு இன்னும் கொந்தளிப்பு இன்னும் வேகம் இன்னும் அதாவது அவங்களுடைய கோவம் வந்து அடங்கவே இல்லை நம்முடைய உறவுக்காராயிட்டு நம்முடைய குலத்தை சார்ந்தவராயிட்டு நன்மை தானே சொல்றாரு நம்முடைய வார்த்தைக்கு வந்து எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரு எதையுமே பார்க்காம நாளுக்கு நாள் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் முகமது மிரட்டினாலும் முகமது குடும்பத்தை மிரட்டினாலும் தோடர்களை அடிச்சு மிதித்தாலும் ஒண்ணுமே வேலை நடக்கல எல்லாரும் அபிசினியாவுக்கு வர போய் அங்க நல்ல சுக்சமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு இந்த மக்கத்து குறைசுகளுக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்குது இது போக என்ன ஆகுதுன்னு சொன்னா மக்கத்து குறைசுகள் இன்னும் அல்லாஹுடைய தூதர்க்கு இன்னும் கஷ்டமான வாழ்க்கைய கஷ்டமான சூழ்நிலை அவங்க ஏற்படுத்தினாங்க

அவனுடைய மகன் யாருன்னா உதைபா இவன் ஒரு தடவை என்ன பண்றான்னு சொன்னா பெருமானா சுரதாசலமை சந்திச்சு சுரத்து நஜிம ஓதுனான் சுரத் நஜிமினுடைய அந்த அத்தியாயங்கள்லாம் ஓதி அல்லாவுடைய அதாவது அவன் அல்லாஹு சொல்ல முடியும் முகமதே நான் இந்த வசனங்களை எல்லாம் மறுக்கிறேன் என்று சொல்லி விவாதங்கள் செய்து ஒரு கட்டத்தில் ரசுல்லா மேல பாய்ந்து ரசுல்லாவுடைய சட்டையை கிழித்து அல்லாஹுடைய முகத்துல வந்து அவன் துப்ப போனான் ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த ஒரு எச்சில் வந்து ரசுல்லாவுடைய முகத்தில் படாம அல்லாஹுரபுல்லாலு காப்பாத்திட்டான் கோவப்பாளர் ரசுல்லாவுக்கு வந்து ஏன்னா அந்த டைம்ல வந்து எவ்வளோ பெரிய மன வருத்தமாக இருக்கும் தன்னுடைய சட்டையை கிழித்து தன் முகத்தில் துப்புறக்கூடிய ஒரு நிலம் சொன்னா அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அது ஆளாகும் ஆனா அதையும் பொறுத்துக்கொண்டு அல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அல்லாஹுன் அல்லாஹ் அல்லாஹுவே என்ன பண்ணா ஒரு மிருகங்கள் ஒன்றை இந்த மீது சாட்டி விடு இவனும் ஒரு மனுஷனா மனுஷன் பண்ணுவானா ஏன்னா இன்னைக்கு சில பேர் சண்டை வரும் பிரச்சனைகள் வருங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்குவான் இவ்வளோ பெரிய விபரீதம் நடு ரோட்டுக்கு வந்து ஊரே நார் அளவுக்கு நீங்க சண்டைகள் போட்டுக்குவாங்க ஏன்னா கோவத்துல மனுஷன் வந்து என்ன விபரீதத்துக்கு போவான்னு யாருக்குமே தெரியாது வந்து மனுஷனே நல்ல நாகரீகத்துடையும் பொறுமையா இருந்தாலும் எப்படி இருக்கணும் கோவ குணத்தில் எப்படி சகிச்சுக்கிட்டோம் இதெல்லாம் புரிஞ்சு வாழ மனுஷனாக இருக்க முடியும் ஆனா அல்லாஹு சொல்லி காட்டுறாங்க இப்படி மிருகத்தனமாக நடந்து கொள்பவன் மீது அல்லாவே ஒரு மிருகத்தனி விடு அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையாகவே நடந்தது ஏன்னா ரசுல்லாஹுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுடைய வார்த்தை தான் அல்லாஹு ஆலமீன் எல்லா விதமான காரியங்களையும் இந்த நபிக்கு நிறைவேற்றி கொடுத்தான் ஷாம் நாட்டில் வந்து ஜர்கா என்கிற இடத்துல இந்த உத்தைபா தங்கி இருக்கும் போது ஒரு சிங்கம் கொதறி அதனால் இவன் பாதிக்கப்பட்டதை வரலாற்று ஆசைகள் நம்ம குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இன்னொரு சம்பவம் பாருங்களேன் உக்குபா என்பவன் நபி சொல்லா அலிஸ்லம் சஜிதாவில் இருக்கும்போது போது இந்த பிடர் இருக்கு பார்த்தீங்களா பிடரில பிடரில காலை வச்சு ஓங்கி அப்படியே அமுக்கிறான் அந்த ஹதீஸினுடைய தொடரில் நீங்க பார்க்கலாம் நீங்க எல்லாம் கண்ணீர் வரிப்பீர்கள் நண்பர்களே பெருமானா சொல்லா அவர்களை அழுத்தி மிதித்ததன் காரணத்தினால் ரசூலுல்லாவுடைய விழி பிதுங்குகிற அளவுக்கு ரசூல்லாவுடைய நிலை மாறிவிட்டது யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் இந்த மார்க்கத்துக்காக எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம் பெருமையான ரமலா நோன்பு நோம்பு வச்சுட்டு அதோ நம்ம அல்லா மறந்துட்டு போகக்கூடிய மக்களாக இருந்தோம்னா எப்படி நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் எப்படி அல்லாஹுடைய திருப்தி நம்மளால பெற முடியும் ரசூசல்ல சொல்ல முடியும் வாழ்க்கையில லைஃப்லயே இந்த மாதிரி கஷ்டத்தை அவங்க பட்டதே இல்லை வாழ்க்கையில் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களே இது ரொம்ப ரொம்ப மோசமானது என்று இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாவி நமக்கு சொல்றாங்கன்னா அதாவது கழுத்துல காலை வச்சு முழி அதாவது வெளி பிதுங்கிற அளவுக்கு வேதனைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் இந்த சம்பவம் அன்பர்களே இன்னொரு தடவை பாருங்க தபாப் செஞ்சிட்டு இருக்கும் போது ரசூல்லா பார்த்து குத்தலா பேசுறது சாடை காட்டி பேசுறது கிண்டலா பேசுறது அப்ப வந்து ரசூல்லா சொன்னாங்க என்னையா கிண்டல் பண்றீங்க அல்லாவுடைய வார்த்தையாரா கிண்டல் பண்றீங்க அது விரைவில் உங்களுடைய எல்லாருடைய காரியங்களும் முடிய போகுது எல்லாருமே உங்களுக்கான ஒரு தீர்வு அல்லா தரப்போறான் அப்படின்னு உடனே கொஞ்சம் பயந்துட்டு போயிட்டாங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் ரபிசுல்லா செல்லம் அவங்க அதே மாதிரி தவாஃப் செய்யும் போது மீண்டும் அதே குத்தலாக அதே வெறுப்பாக பேச ஆரம்பிச்சாங்க ரசூல்லாவுக்கு மனசு வலிக்குது அல்லாவையும் அல்லாவுடைய நாளையும் பத்தி எச்சரிக்கக்கூடிய ஒரு மனிதரையா நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் இது உங்களுக்கே ஒரு நியாயமாக தெரியவில்லை அநியாயமாக தெரியவில்லையா என்று ரசூசுல்லா செல்லம் கதறி கொண்டு கேட்ட சம்பவத்தை அப்துல்லா பின் உமர் அலியுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உழைத்துவதற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பக்கத்துணையாக இந்த மார்க்க வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு சக்தி தேவை என்பதை அல்லாஹ் புலாலின் ஏற்பாடு செய்தான் அதுதான் ஹம்சா ரலி அல்லாஹன் அவர்களும் உமர் அலி அல்லாஹோன் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வரலார் உண்மையை சொல்லும் போது நம்முடைய உடம்பெல்லாம் ஒரு மார்க் ஆகுது ஏன்னா இந்த மார்க்கத்துக்கு கண்ணியத்தையும் உணர்வையும் அல்லாஹ் ஏற்படுத்த இதோ தயாராகிவிட்டான் இந்த மக்கள் சிரமப்பட தேவையில்லை இனிம இந்த மக்களுக்கு கஷ்டங்கள் தேவையில்லை அல்லாஹ் மூத்த மூத்த மக்களை கொண்டு இந்த மார்க்கத்துக்கு வலுவிட்ட போகிறான் இதோ ஹம்சா ரலி அவர்கள் இந்த ஹம்சா ரலி அல்லா யாருங்க என்ன உறவுங்க இல்லையா ரசுல்லாவுடைய பெரிய தந்தை ரசுல்லாவுடைய வாப்பாவோட கூட பிறந்த ஒரு மனிதர் நபித்துவத்தினுடைய ஆறாவது ஆண்டுல இந்த சம்பவம் நடக்குதுங்க நபி சொல்லா அரசு ஒரு முறை ஒரு சஃபா மலையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏறி இருக்கிறாங்க அதில் இருந்துட்டு என்ன பண்ணும்போது சஃபா மலை இருந்த கீழே இறங்கும் போது அந்த அபுஜகல் என்ன பண்ணுறாங்க நபி சொல்லா அவர்களை திட்டுறான் வாயில் வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த நம்முடைய ஹபிபை கேவலமாக திட்டுகிறான் இதை நபி சொல்லா அரசு கண்டுகொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க ஏன்னா சில பேர் நம்ம சில பேர் தேவைக்கு நம்ம சண்டை இருக்குன்னே பேசுவான் சில பேர் நம்மளை வம்புக்கு வர வைக்கணுன்னே நம்ம என்ன பண்ணுவான் நம்மளை அசிங்கமாக பேசுவான் ஆமாம் அதாவது சாக்கடையில் போய் விழுந்தோம்னா நம்மளும் நம்மளும் தான் அசிங்கமா போகும் அதனால அதை ஒதுங்காம படாம வரத நமக்கு நன்மை ஆனா அது என்ன பண்றாங்க சொன்னா அவன் சொல்ற பேச்சுக்கும் திட்ட திட்டுக்கும் மதிப்பே கொடுக்காம என்ன பண்றாங்க கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்து இன்னும் கோபப்பட்ட அபிசோல் என்ன பண்றான் ஒரு பெரிய கல்ல எடுத்து ரசோல்லாவுடைய மண்டல ஓங்கி அடிக்கிறான் இதெல்லாம் ரசோல்லாவுடைய தலையில பெரிய காயம் பட்டு ரத்தம் சொட்டுகிறது பெரிய கஷ்டம் பாருங்க ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஒரு நாள் கழுத்தை போட்டு மிதிக்கிறாங்க கல்லால் எறிகிறாங்க ஒரு நாள் வந்து கொட்டை குடலை போட்டு வேதனைப்படுத்துறாங்க ஒரு நாள் வந்து சட்டையை கிழிச்சு அசிங்கப்படுத்துறாங்க இதெல்லாம் ஒரு சம்பவம் நம்ம கேட்குறோங்க இது நம்முடைய நபிப்பட்ட கஷ்டம் நம்முடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய தூதர் பட்ட கஷ்டங்கள் நண்பர்கள் இவைகள் எல்லாம் அலி அல்லாஹனு அவர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன கேட்குறீங்க கேளுங்கள் அன்பர்களே அப்துல்லா பின் ஜுதான் என்பருடைய அடிமையான ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ரசூல்லா வந்து கல்லால் இந்த அபுஜக அடிச்சு வேதனைப்படுத்தின சம்பவத்தை ஓடி போய் இருந்து திரும்பி வரக்கூடிய ஹம்சாவை பார்த்து சொல்றார் என்ன ஹம்சாவை நீங்க இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சகோதரன் மகன் முகமது இந்த அபுஜகளை இப்படி கேவலப்படுத்தி அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான் அப்படின்ன உடனே அவட போய் இஸ்லாமை ஏக்கல ஓடோடி போய் அபுஜகளை பாக்குறான் அவன் கூட்டத்து மத்தியில உட்காந்துருக்கிறான் ஏண்டா கொலையை அதாவது யார் இல்லாத போது என்னுடைய தம்பி மகனையா போட்டு அடிச்சு வேதனைப்படுத்துற உன்னை நான் அடிச்சு கேவலப்படுத்துவேன்னு சொல்லி கையில இருந்த வில்லால் என்ன பண்றாருன்னா அதே அபுஜ மண்டையை அடிச்சு உடைக்கிறார் அப்போ வந்து அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அபுஜங்கள் மக்கள் எல்லாம் எந்திரிச்சு ஆவேசப்படும் போது என்ன பண்றாரு ஏன்னா இந்த ஹம்சார் அலி எல்லாம்னு யாரு பெரிய ஒரு வீரர் இவரை போல சிறந்த வீரர் இருக்க முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாரும் பார்த்தா ஒரு பயம் இருக்கும் இவரால வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு கண்ணியத்தை அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அபுஜகலே சொல்லிடுறான் பிரச்சனை வேணா நான் முகமதுடைய தலைய அடிச்சேன் கல்லால ஆனால் இவரு அடிச்சிருக்கிறாரு இதோட இந்த விஷயத்த விடுங்க அப்படின்னு அபுஜகிட்டேன் பயந்துட்டான் அப்ப அந்த அளவுக்கு சொல்றான் அந்த அபுஜகலை பார்த்து டே அபுஜகல் யோசிச்சு பாத்துக்க இதோ எந்த முகமது இனி வெறுக்கிறாயோ எந்த முகமதை மக்களை மளிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த முகமதுடைய கொள்கையில்தான் நானும் இருக்கிறேன் இனி இந்த மார்க்கம் தான் என்னுடைய மார்க்கம் தான் என்னுடைய அடிப்படையான கொள்கை அந்த நேரத்துல ஒரு ஆ ஆவேசத்துல அவர் சொல்லிடுறாரு ஆனால் பின்னாடி நாம் கொண்ட கொள்கையினுடைய உண்மை நிலைமை என்ன இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு மார்க்கம் அல்லாஹ் ரபுல்லம் என்பவன் யார் மறுமை என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இந்த மார்க்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இந்த ஹம்சா ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அது போக உமர் அலி அவர்கள் யார் ஆரம்ப காலகட்டத்தில் அவரே சொல்றார் பின்னாடி இஸ்லாம் ஏற்றதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் இந்த முஸ்லிம்களையும் இஸ்லாம் ஏற்ற மக்களையும் கடுமையான அளவு மயங்கி வெள்ளுற அளவுக்கெல்லாம் நான் அடிச்சு வேதனைப்படுத்தியிருக்கிறேன் அவ்வளோ ஏன்னா உமர் அலி உள்ள பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் அவரை மாதிரியான ஒரு துடி துடிப்பான ஒரு வேகமுள்ளார்கள் இருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து நல்ல கோ நல்ல மக்கள் எல்லாரும் பார்த்தா இவர் ஒரு வழியில் போனால் ஷைத்தானே பயந்து வேற வழியில் போகிற அளவுக்கு ரசூல்லாவே சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வீரதிகமான ஒரு ஆள் இவர் வந்து எதுக்குமே பயப்படாத ஒரு ஆளாக இவர் இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் இவரும் இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால நிறைய கஷ்டங்களை கொடுத்து வேதனைப்படுத்தி இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் பாருங்களா கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் பெருமானா சலதாலச அவங்களை என்ன வழி பண்ணாலும் ஒன்றும் நடக்கல வேலை எப்படி இவரை இல்லாமல் ஆக்குறதுன்னு சொல்லி குரேஷிகள் மீட்டிங் போட்டுட்டு இருக்கும் போது இந்த உமர் அலி அல்லான்னு வராங்க என்ன யாசுமா எப்போ தான் மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறீங்க இதோ இந்த வாளால் அந்த முகமதுடைய தலையை நான் எடுத்து வரேன்னு சொல்லி உருவிய வாளோடு அங்கேருந்து கிளம்பி வரார் வர வழியில் நுயம் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால்

அதாவது உமர்வழி வராங்கன்னா அவனை ஹப்பா பள்ளி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு அந்த உமர மச்சான போய் ஒழிஞ்சுக்கிட்டார் தங்கச்சிட்டு கேட்க நீங்கள் என்ன ஓதிட்டு இருந்தீங்கன்னா வரும்போது அதோ பரம குரானுடைய ஆயத்து கேட்டுச்சு என்னன்னு கேட்கும்போது குரானுடைய வசனங்களை அவங்க ஓதி காமிக்கிறாங்க தாஹா என்கிற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களை எல்லாம் ஓதி காண்பிக்கும் போது அதாவது பெரிய ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு இந்த ஆயத்தை ஓதலை தங்கச்சி குரான் ஓதுல பார்த்து ஓங்கி கன்னத்தில் அரைகிறார் ஆ கன்னத்தில் அரைஞ்சதுனால பெரிய ஒரு ரத்தம் வந்து அவங்களுடைய உடம்புல இருந்து வந்துட்டு இருக்கு இருந்து இதை பார்த்து சரி என்னதானே ஓதுற கொஞ்சம் ஓதி காண்பி அப்படின்னு உடனே நீங்க போய் சுத்தமாயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் சுத்தமாகி வந்தது பின்னால் தாகாவை ஓதுகிறார்கள் அந்த ஒரு நொடியில் அல்லாஹ் மனமாற்றத்தை ஏற்படுத்தினான் இதற்கு முன்னாலே இன்னொரு சம்பவம் இருக்குது அவர்கள் வந்து அல்லாவுடைய ஆயத்தை சுரத்தில் ஹாக்கா ஒரு தடவை காபால இருந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பது முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் அதாவது இது ஒரு கவிஞருடைய சொல்லுமல்ல கொம்மி அதாவது குறைவான மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க ஒரு சூரியக்காருடைய பேச்சும் இல்ல கலீலம் கொஞ்சம் பேர் தான் சிந்திச்சு பார்க்குறான் இந்த எல்லாம் உமர் அலி அல்ல யோசிச்சு சந்திச்சு பார்க்கும் அந்த இடத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு விதை அவருடைய உள்ளத்துல ஏற்படுது பின்னாடி இந்த தங்கச்சி சம்பவத்துல அவங்க இருக்கும்போது தங்கச்சி அடிச்சு இப்படி வேதனைப்படுத்திட்டோமே நிறைய பேருக்கு அந்த நிலைமை தான் மனைவி ஓங்கி அற அறவுடுறது அற விட்டோன்னா உன்னை நான் அடிச்சிட்டனா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறது பக்கத்துல புள்ள இருப்பார் கோபத்தை என்ன பண்றது எடுத்து விளாசிடுறது அப்புறம் கையில தழுமை பார்த்துட்டு அருமை அவனை அடிச்சிட்டனே சொல்லி வேதனை படுறது எதையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடியவனாகத்தான் மனுஷன் இருக்கான் உமர் அலி அல்லான்னு பாருங்க தன் தங்கச்சி அடிச்சதுக்காக ஆயுத்துக்களை என்ன தான் அந்த ஆயுத்த ஓதன்தான் தாமதம் இந்த ரெண்டு சம்பவத்தினாலையும் இஸ்லாமிய தாக்கம் உள்ள அல்லாஹ் ஏற்படுத்தினான் முடியும் துவா இருந்துச்சு உமர் அலி அல்லா இஸ்லாம் இயக்கிறதுக்கு முன்னாடியே யா அபுஜக மூலமாகவோ உமர் அலி அல்லான் மூலம் கண்ணியப்படி தெரியாது ரெண்டு பேரும் பெரிய லீடர்ஸ் அப்ப அல்லா உமர் அலி அல்லவர்களை தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தையும் கொள்கையும் ஏற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக தாருல் வீட்டுக்கு தாருல் வீட்டுக்கு போனா அலிஹபு இருக்கிறாங்க உமர் இத நம்முடைய தூதரை தான் கொல்ல வந்துட்டு இருக்கிறாரு நம்முடைய தூதரை கொன்றால் இவன் நம்ம உண்டு இல்லாம ஆக்கிரும் சொல்லி எல்லாருமே ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கிறான் ஹம்சார் அலி அல்லான் ஓரடி வந்துட்டாரு என்னப்பா என்ன நோக்கத்துக்காக நீ வந்திருக்கிற இல்ல நான் முகமதை பார்க்க வேண்டும் அந்த தூதரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பின்னால் பெருமானார் சதாரஸ் இல்லை நான் நானே போய் பேசுறேன் சொல்லி உமர் அலி உள்ளாஹன் அவர்களை நேரடியாக சந்திக்க வருகிறார்கள் உமரே நீ என்னை என்ன செய்த ஆசைப்படுதான் என்னென்னு பாணி அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்றாங்க கையில இருந்த வாளை உருவி தூக்கி எறிந்துவிட்டு விட்டு பெருமானாருடைய கையை பிடித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது அண்ண மொஹம் ரசூலுல்லா எப்படி அல்லாஹ் இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் கொடுக்கலாம் பாருங்க பெருமானாருடைய துவாவை அங்கீகரித்து அல்லாஹுடைய ஆயத்தை படித்ததனால் அல்லாஹுடைய வசனத்தை உள்ளார்ந்த அர்த்தத்திலே புரிந்ததனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஒரு நொடியிலே எந்த கொள்கையை எந்த நபையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தாரோ அதே உமர் அலி அல்ல மூலமாக இதோ அல்லாஹ் அரபுல்லாலமின் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை இரண்டு மடங்காக அல்ல பல மடங்குகளாக இவன் மூலமாக அல்லாஹ் உயர்த்த ஆசைப்பட்டான் இவருடைய இந்த இஸ்லாத்தின் மூலமாக அடி கொடுக்க வேண்டும் மக்களை தொல்லைப்படுத்த வேண்டும் மக்களை இல்லாமல் ஆக்கணும் என்ற குறைசுக்குரிய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு திடுக்கத்தையும் ஒரு பயத்தையும் அல்லாஹ் உண்டாக்கினார் சொன்னார் உமர் அலி அவர்கள் வணக்கத்திற்குரியவன் அந்த தவிர யாரும் இல்லை முகமதே இதோ நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் அல்லாஹுடைய தூதராக அல்லாஹுடைய அடிமையாக நீங்கள் இருக்கு என்று சொல்லி அல்லாஹுடைய மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குங்க அல்லாஹ் குரானுடைய இரண்டாவது ஆயிரத்தில் முதலாவது வசதம் அல்லாஹ் சொல்லிக் காட்டும் போது அலிஃப்லாமீம் வேலிக்கல் கிட்டேபுலர் ரைபு ஃபிஹி ஹுதல் இல் முத்தப்பேன் இது அல்லாஹுடைய வேதம் மக்களே இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த குரான் எல்லாருக்கும் பொதுவாக தான் அல்லாக்கிருக்கிறானா யாருக்கு இந்த குரான் நேரான வழியை காட்டும் யாருக்கு இந்த குரானது நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் யாருக்கு நல்ல மார்க் நிறைய கொடுக்கும் என்று சொன்னால் முத்தகீன் எப்பொழுதுமே நீ என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாயே உன்னுடைய பார்வை உன்னுடைய எல்லா நிலைகளையும் என்னை விட்டு மீள்வதே இல்லை யா என்று உணர்ந்து தன்னைத்தானே அல்லாஹூ கழிபணிந்து கொள்கிறார்களே அவர்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும் அவர்களுக்கு எல்லா வரையும் இந்த குரான் நல்ல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த உமர் அலி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குரான் மூலமாக ஏகத்துவத்தை வழங்கினான் அதே குரான் நம்முடைய கையில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்கு தீர்வு வேணுமா இந்த குரானை எடுத்து படித்து பாருங்கள் நம்முடைய மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது அதற்கு தீர்வு வேண்டுமா இது அல்லாஹோட ரசோடைய வரலாறு நீங்கள் முழுமையாக கேட்டு முடியுங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சஹாபாக்குடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலை நாம் ஏற்படுத்தக்கூடிய மன தாக்கங்கள் இருக்கா இல்லையா இதை நம்ம அல்லாஹிய பெரிய ஒரு கிஃப்டாக பெரிய ஒரு பாக்கியமாக நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா வகையிலையும் முதல்ல சொல்றாங்க நான் இந்த முகமது லா கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் முகமது ரசுல்லா என்கிற ஒரு சத்திய முழக்கத்தை காபாவுக்குள்ள போய் நின்றாலே எதிரிகள் அடிச்சு விரட்டுவாங்க முஸ்லீம்களை அந்த காபத்துல்லாவிலே போய் நின்று கொண்டு இதோ நான் இந்த சத்திய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டேன் எதுக்கு பயப்படக்கூடாது இந்த உலக வாழ்க்கை செஞ்சிட முடியும் அதிகபட்சமா உயிர் எடுக்க முடியும் அவ்வளவுதான் எதற்காகவும் சத்திய கொள்கையை ஒருவன் மறைத்தானே ஆனால் அது அவனுடைய ஈமானுக்கே அழகல் நண்பர்களே இஸ்லாமிய ஏற்றுதான் தாமதம் ஒரு ஆளு கூப்பிட்டு நான் இஸ்லாமிய எல்லார்டுமே சொல்லுப்பா அப்படிங்கிறார் அது எப்படிப்பட்ட ஒரு காலம் எல்லா வகையிலையும் குறைசிகள் மக்களை அடித்து நுறுத்தி வேதனைப்படுத்திய ஒரு காலகட்டத்தில் உமர் அலி அல்லபத்துலாவிலே இந்த இறை இல்லத்தை எல்லாம் தன்னுடைய முதல் இறை இல்லமாக அறிவிக்கிறான் அங்க போய் நின்று இஸ்லாமியமாக ஏத்துக்கிறேன் எவனால் செய்ய முடியுமா என்று தைரியமாக இருந்தேன் ஏன்னா நம்முடைய ஈமான் பியூரா இருக்கும்போது நம்முடைய உள்ளத்துல ஈமான் தெளிவாக இருக்கும் போது அல்லாவே நீ எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேங்கிற ஒரு அடிப்படையான குணம் நம்முடைய ஈமான்ல இருக்கும்போது உலகத்துல யாரும் அல்லாஹ் மீறி எதையும் செஞ்சிட முடியாதுங்க அந்த ஒரு மனத்ராணி இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த நோம்பின் மன அல்லாஹ் அரபுல ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பெருமானா சுல்லா அலி அவர்கள் இன்னும் வலுவடைந்து விட்டார்கள் இந்த இந்த ரெண்டு பேருடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக ரெண்டு பேரும் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா குறைசிகள் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சா ஆஹா ஹம்சார் அலியும் உமர் அலி அல்லாஹும் ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டாங்க ரெண்டு பெரிய தூணாக விளங்குறாங்க முகமது நம்ம நெருங்க முடியாது இந்த மக்களை வேதனைப்படுத்தினா இவங்க வந்து நிப்பாங்க கஷ்டங்களை உண்டாக்குவாங்க என்ன செய்யறது என்று சொல்லி ரெண்டு பேரும் என்னப்ப அதாவது ரெண்டு பேருடைய கொள்கையினால் அல்லாஹ் பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொன்னா ஏதாவது உத்துபா என்பவன் பெருமானாரை சந்தித்து உங்களுக்கு என்ன என்னப்பா வேணும் உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு என்ன அதாவது அவன் அல்லாஹ் தூதர் கூப்பிட மாட்டான் முகமது தான் கூப்பிடுவான் நம்ம அதை மாத்தி அல்லாஹ் தூதரே நம்ம சொல்லிக்கிறோம் அல்லாஹ் அதாவது முகமதே உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமா செல்வம் வேண்டுமா அரசாட்சிகள் வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஜின்கள் மூலமா ஏதாவது தொல்லை இருக்கா உங்களுக்கு ஏதாவது ஜின்களுடைய சேஷ்ட இருக்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்டாவது உங்களுக்கு பண்றோம் என்ன வேணும் கேட்க போன நல்லாஹன் அவர்கள் ஃபுஸ்லத் என்கிற ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த உத்துபாராதனால அந்த ஆயத்துடைய அந்த தாக்கங்கள் தாங்க முடியவில்லை ரசூல்லாவுடைய வாயில கையை வச்சு போதும் போதும் என்று சொல்ற அளவுக்கு அந்த ஆயத்துக்களை கேட்டு நடுநடுங்க ஆரம்பித்து விட்டான்

மிகுந்த பொருளாதார செலவுடன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அல்லாஹு மார்க்கத்தை சொல்வதற்காக உங்களுடைய பொருளாதார உதவி இருந்தால் ரமலானுக்கு பின்னாலையும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினால் மக்களுக்கு உண்மையையும் ஹக்கையும் சொல்ல முடியும் உங்களுடைய பொருளாதார உதவியை ரமலான மாசத்துல நிறைவா அல்லாஹுக்காக கொடுத்து உதவுங்கள் நம்முடைய எல்லா காரணங்களால் லேசாக்கி தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற்கு தந்துருள்வானாகும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து بالله من الشيطان الرجيم